இதை வலைத்தள நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து நம்மில் ஒருவர் அப்படிங்கற ஒரு டாபிக் எடுத்துட்டு சோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கூட நம்மள மாதிரியே பிறந்து வாழ்ந்து இன்னைக்கு நம்மள இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பேரிலும் புகழிலும் பணத்திலும் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர்களாக பெரும் புகழோட வாழ்ந்துட்டு இருக்க தலைவர்கள் மனிதர்கள் நம்மில் ஒருவரா இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதர்களை பற்றி தான் வாரத்துக்கு நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்கலாம்னு. சோ நம்மளுக்கே வந்து தெரியும் எப்படி வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை இன்னொருத்தவங்க சாதித்த ஒரு பெருமக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுதும் அவர்கள் எப்படி தரைக்கல்லாம் தாண்டி வெற்றி பெற்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுதும் இன்னொரு தடவை ஒரு உத்வேகம், ஒரு ஆற்றல், ஒரு ஊக்கம் நமக்கு வரும். சோ அதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல வாழ்ந்து சாதனை செய்த பல மனிதர்களை பற்றி நம்மளுடைய குழந்தைகளுக்கு காட்டும் பொழுதும் அதை கேட்க வைக்கும் பொழுதும் நாம சொல்லும் பொழுதும் நமக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு ஏதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி வாழ்க்கையில வெற்றி பெற்று தடைக்கற்களை தாண்டி வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து யார பார்க்க போறோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு 13,000 ரூபாயில வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சிவகாசியில பிறந்த ஒருவர், பியூசி கூட நாங்க பாஸ் பண்ணல. இப்படி இருந்து இன்னைக்கு அவங்களுடைய ஆண்டு வருமானம் 3,600 கோடி. அதாவது இந்தியாவில நம்பர் ஒன் பால் பொருள் நிறுவனத்துடைய நிறுவனர், அதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், அர்ஜுன் அம்மா யாரு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கரெக்ட், ஆரோக்கிய பால். நம்மளுக்கு ஃபேவரட் ஐஸ்கிரீம்ஸ் ஐபேக்கோ, அருண் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஹர்சன் ஆக்ரோ நிறுவனத்துடைய நிறுவனர் தலைவர் அவர் தான் வந்து திரு ஆர் ஜி சந்திரமோகன் அவர்கள். இவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தடைக்கற்களை தாண்டி இப்ப எப்படி இதெல்லாம் வளர்ந்தாரு, எத்தனை வருஷம் இந்த போராட்டங்கள் இருந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வந்து கத்துக் கொடுக்கும் அப்படின்றது தான். சோ இவங்க நான் சொன்ன மாதிரியே சிவகாசியில பிறந்தாரு. இவங்களுடைய அப்பா டீச்சரா இருந்தாலும் இவர் வந்து பியூசியில அவங்களுடைய அப்பாவுடைய ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. 1970 வெறும் 13,000 ரூபாய் அவங்களுடைய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வச்சு அப்ப அந்த ரூபாயை திரட்டி அதெல்லாம் முதலீடு செய்துதான் இன்னைக்கு இத்தனை வருஷம் வந்து ஆயிருக்கு அவங்க இவ்வளவு பெரிய பேரும் புகழும் பெறுவதற்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல இருக்கிற நிறைய அந்த சில்லறையெல்லாம் சேர்த்து வச்சு போய் ஐஸ்கிரீம் வாங்குவாங்களாம். சோ அந்த ஆசை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை அந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அது வந்து ஒரு அந்த ஆசை வந்து காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பல கோடி ரூபாய் வந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்கன்னா அந்த ஆசை அவர் மனசுல இருந்த அந்த ஒரு ஊக்கமும் சரி நம்பிக்கையும் சரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். 1970 வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஜி சந்திரமோகன் அன்கோ அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தள்ளு வண்டியில ஒரு 10 பைசாக்கு அந்த மாதிரிதான் வந்து வித்துட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய 21 வயசுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவரு. சோ இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சரி இதுக்கு அந்த ஐஸ்கிரீம்க்கு பேர் வைக்கணும்ன்றதுதான் அந்த சந்திரமோகனுக்கு அந்த நிறுவனத்தை இருந்தாலும் அருண் ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1986 ஹர்சன் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய பெயரை வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. சோ இப்படி படிப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது 1991 நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து 3 கோடி ரூபாய் வந்து வருமானம் வந்து ஆண்டு வருமானம் வந்து ஈட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க எந்த ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிச்சாலும் உடனடியா நம்மளுக்கு ஆஹா 2 வருஷம் போராடிட்டோம் நம்மளுக்கு இந்த தொழிலாம் செட் ஆகாது எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இவருடைய வாழ்க்கை சொல்லி கொடுத்தது பாத்துக்கோங்க. 1970 to 86 ஒரு 10 வருஷம் பயங்கர போராட்டம் தான் இருந்துட்டு இருக்கு. எடுத்தவுடனே தொழில் நம்ம பெரியார் ஆயிடுவோம் நம்மளால ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்தியாவில ஒரு நம்பர் ஒன் பால் பொருள் உற்பத்தி நிறுவனமா அவருடைய நிறுவனம் இருந்திருக்காது. எவ்வளவு வருமானம் வெறும் நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பால் அதை வந்து பாத்தீங்கன்னா 2000 அந்த மாதிரியான ஆண்டுகளை தான் அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இது ஆரோக்கிய பால் மட்டுமே 1400 கோடி வந்து வருமானம் வந்து ஆண்டு வருமானம் அதுல வந்து அவர் எடுத்திருக்காரு.
சோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் ஏன்னா அவர் வந்து முதல்ல இந்த மாதிரி முதல்ல ஐஸ்கிரீம் அரும் ஐஸ்கிரீம்னு போகிறது பாலை வந்து கொள்முதல் செய்யணும் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1991 3 கோடி அதுக்கப்புறம் வந்து 2000 எடுத்துக்கும் போது சரி நம்மளே பாலை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரோக்கிய பாலை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது பால் உற்பத்தியும் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2012 தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஐபேக்கோ ஐஸ்கிரீம் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க 2012. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் தான். அவர் யோசிச்சது வந்து என்னன்னா அந்த ஒரு 10 வருஷம் அவரை வெயிட் பண்ணி ஒரு ஒரு விஷயமா சாதிச்சிருக்காரு. எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் குவாலிட்டி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி வந்து இருந்திருக்கு. அதுலயும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இன்னொரு விஷயங்கள் அவர் யூஸ் பண்ண நிறைய அந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறல அப்படின்னும் பொழுது அந்த 10 வருட காலங்கள் அதுக்கப்புறம் அந்த போராட்டம் காம்படிஷன்ஸ் வந்து இருக்கும் பொழுது அவர் தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மெருகேற்றத்துக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லை இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து மார்க்கெட்டிங்லேயும் சரி அந்த நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி அவர் தன்னைத்தானே வந்து வெறுகத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை படிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும். ஸோ பொறுமையாக ஒரு பிஸ்னஸில் வந்து வின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும், நம்மளை நம்ம எவ்வளோலாம் வளர்த்துக்க முடியும், நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ விஷயங்கள் அவரை சாதிச்சுட்டு அவருடைய நிறுவனத்தை இவ்வளோ நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து நிறைய போட்டிகள் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் கொண்டு வந்தார். இறுதியில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் கையில் அன்னைக்கு ஒரு 15,000 அந்த 13,000 அந்த ஒரு அந்த ஒரு அமௌண்ட் வந்து ஒரு காசு எடுக்கும் பொழுது வந்து ஒருத்தர் கிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அப்போ அந்த ஐடியா இருக்கும் பொழுது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பணத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், நீ அதில் வந்து ஒரு தொகையை வந்து நீ வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டுரு, அதே மாதிரி கொஞ்சத்தை வந்து தங்கத்தில் முதலீடு செய், உனக்கு இடத்துல முதலீடு செய், உனக்கு தங்கத்தில் முதலீடு செய், இன்னொன்று நீ வட்டிக்கு விட்டுரு. ஸோ இந்த பணம் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், ஒரு வாழ்க்கைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, சப்போஸ் நான் அப்படி பண்ணியிருந்தேன், நான் வந்து ரிஸ்க் எடுக்க கூடாது, வேணாம் பாதுகாப்பா இருக்கணும் என்னோட பணம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா நான் வந்து என்னுடைய ஒரு வீட்டு மனையை வாங்கி போட்டிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு போட்டிருந்த அமௌண்ட் இன்னைக்கு வந்து ஒரு 60 கோடி கிட்ட ஆயிருக்கலாம், 60 லட்சம் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் தங்கத்துல செஞ்சிருந்தேன் அப்படின்னா வந்து அது ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ஆயிருக்கலாம். அது இன்னொரு ஒரு நான் விஷயங்களை வட்டிக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா ஒரு 13 லட்சம் ஆயிருக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து இந்த பணத்தை இப்படி பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு தான் பெருகிருக்கும், நான் ரிஸ்க் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி அந்த பணம் அந்த 15,000 அப்படின்ற அந்த ஒரு பணம் இன்னைக்கு வந்து 100 கோடியாக பெருகிருக்கு. அது மட்டும் இல்லை இந்தியாவில் நம்பர் 1 பால் உற்பத்தி நிறுவனமாகவும் பேரும் புகழோடு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நான் எடுத்த ரிஸ்க் என்கிட்ட இருந்த மன உறுதி அந்த மாதிரியான நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்களை அவரே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இந்த ஹர்சன் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தயிர் எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் நெய் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஹர்சன் நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாட்டு தீவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் லிஸ்ட்டு வந்து பார்க்க முடியும் அவர் அந்த பால் உற்பத்தியிலே எவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது வெறும் ஆரோக்கியா பால் அந்த நிறுவனம் மட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8,000 கிராமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலே விவசாயிகளிடமிருந்து பாலை வந்து கொள்முதல் வந்து செஞ்சு இந்த விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ இது விற்பனைக்கும் சரி அவங்க அங்கேருந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி அத்தனை 1,000 கிலோமீட்டர் செஞ்சு இந்த அவ்வளோ ஒரு பிளானிங் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவருடைய அந்த விளம்பர உத்தியை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் அம்மா யார் அப்படின்ற ஒரு விளம்பரம் நம்ம எல்லார் மத்தியிலும் என்றைக்குமே வந்து மறக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு ஃபேமஸான நிறுவனம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருடைய தொழிலில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. வேற எங்கிருந்தும் வரலைங்க, நம்ம சிவகாசியில் பிறந்தவர் தான் இவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. நம்மளோட நம்மளாக வளர்ந்தவங்க தான், ரொம்ப நாங்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, பியூசியில் கூட நாங்கள் வெற்றி பெறலை, ஆனால் அப்படி கஷ்டப்பட்ட அவங்க அப்பாவோட மனசில் தான் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்றத வந்து அவர் வாழ்ந்து நிரூபித்து காமிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைக்கு வந்து சொல்லி வளர்க்கணும், அதுதான் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லி வந்து முடிக்கிறேன்.
ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேடு அப்படின்ற ஒரு விஷயம்தான். எல்லாரும் போறாங்க, கல்யாணம் பண்றோம், குழந்தை பிறக்குது, வீடு கட்டுறோம், வாழ்றோம் அப்படின்ற விஷயங்களை தாண்டி அவ அதே நம்ம பின்தொடராம நமக்கான பாதை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்தை நான் செய்வேன், அதுக்கு நான் என்னென்ன, நீங்க அதை தேடுறது இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை எல்லாம் தேடி வரும். நம்மளுடைய மன வலிமை, நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதை நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல. ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எனக்கான பாதை, எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் பயணிச்சேன், இன்னைக்கு நான் இந்தியாவில நம்பர் ஒன் நிறுவனமாகவும் பேரு புகழ் பணம் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கேன் அப்படின்றது தான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கும் இதுதான் சொல்லணும். அவங்களுடைய ஆசையில சரியான பாதையை நம்ம கொடுக்கும் பொழுது, கைடன்ஸோட கொடுக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத விட மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க. அதற்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில சாதித்த இந்த மாதிரி மனிதர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இதையும் கேட்க வைங்க. நீங்களும் கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு உத்வேகம் இதை கேட்கும் பொழுது இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சாதனை மனிதர்கள் பற்றி, நம்மில் ஒருவரை பற்றி ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம். ப்ளீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம விதை வலைத்தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குழந்தைகளுக்கும் காட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.